வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான மூன்றாவது வகுப்பு பார்க்க போகிறோம். என்ன வகுப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம், ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தில் என்ன டாப்பிக்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளியல் அடிப்படை தகவல்கள், ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வரலாறுக்கும் அரசியலமைப்புக்கும் நான் ரெண்டு வீடியோ போட்டுக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துருங்க. நம்மளோட சேனல்லையும் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ யாரும் புதுசாக நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ வாங்க டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். ஸோ முதல் கொஸ்டின் பாருங்கள், பொருளாதாரத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் சுமித், ஓகேவா? ஆடம் சுமித் தான் என்னது பொருளாதாரத்தின் தந்தை, ஓகேவா? எக்கனாமிக்ஸ் என்பது எந்த மொழிச்சொல் ஆகும்? கிரேக்க மொழிச்சொல், ஓகேவா? கிரேக்க மொழிச்சொல் தான் என்னது இந்த எக்கனாமிக்ஸ். அடுத்து எக்கனாமிக்ஸ் என்பதன் பொருள் என்னென்னா வீட்டு நிர்வாகம், வீட்டு நிர்வாகம் தான் என்னது இந்த எக்கனாமிக்ஸ் பொருள். அடுத்து பொருளாதாரம் என்பது எதன் கிளைத்துறை ஆகும்? சமூக அறிவியலின் கிளைத்துறை தான் என்னது இந்த பொருளாதாரம். ஸோ நீங்கள் ஸ்கூல்லேயே பார்த்துருப்பீங்க, சமூக அறிவியல் புக்கில் தான் பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் வந்து இருக்கும், ஓகேவா? அதனால் தான் என்னது பொருளாதாரம் என்பது சமூக அறிவியலின் கிளைத்துறை ஆகும். அடுத்து நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க. ஸோ ஜே எம் கீன்ஸ், ஓகேலா? இவர் வந்து பார்த்திங்கன்னா 1920 to 1930 காலகட்டங்களில் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை மீட்டெடுப்பார். அதனால தான் பார்த்திங்கன்னா அவர் நவீன பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார், ஓகேவா? ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பார் பொருளியலை. எப்படி பிடிச்சிருப்பார்னா நுண் பொருளியல் மற்றும் பெரும் பொருளியல் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்பார். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிடிச்சிருப்பார் எதை இந்த பொருளியலை, ஓகேவா? யார் ஜே எம் கீன்ஸ் என்பவர் ரெண்டாக பிடிச்சிருப்பார். என்ன பிரிவுகள்? மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஓகேவா? ரெண்டு பிரிவுகளை பிரிச்சிருப்பார். அடுத்து பொருளியல் துறையில் வெளிவந்த முதல் நூல் எதுன்னு கேட்பாங்க. நாடுகளின் செல்வம், ஓகேவா? ஸோ இது யார் எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆடம் சுமித். நான் பார்த்தோம் இல்லையா பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய ஆடம் சுமித் எழுதியிருப்பார். எப்போ எழுதியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1776 வெளியிட்டிருப்பார், ஓகேவா? ஸோ அந்த முதல் நூலாக நாடுகளின் செல்வங்கள வெளியிட்டிருப்பார். யார்? ஆடம் சுமித், பொருளாதாரத்தின் தந்தை, ஓகேவா? அடுத்து இந்தியாவின் முக்கிய தொழில் எதுவும் கேட்பாங்க. ஸோ விவசாயம் தான், வேளாண்மை தான் அது முதன்மை துறையான விவசாயம் தான் இந்தியாவின் முக்கிய தொழில், ஓகேவா? ஸோ நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார்? காஞ்சிகள் சொல்லியிருப்பார், ஓகேவா? அடுத்து பொருட்கள் வாங்குவதும் இருப்பதும் நடைபெறுவிடம் பார்த்தீங்கன்னா சந்தை. மக்கள் சந்தையில் பொருட்களை வாங்கி தேவைகளை நிறைவு செய்து கொள்வதன் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நுகர்ச்சி. பொருட்களை வாங்கி விற்பதன் பெயர்னு பார்த்தீங்கன்னா வணிகம். தேவைகள் பெருகும்போது உற்பத்தி நுகர்ச்சி பெருகுவது எவ்வாறு அழைக்கப்படும்? ஸோ பொருளாதார வளர்ச்சின்னு அழைக்கப்படும். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஓகே? எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் சரி, பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஓகேலா? ஸோ தேவைகள் என்னது ஒரு பொருளோட தேவை அதிகம் போது அது நுகர்ச்சி அதிகமாக இருக்கும், அதோடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். அப்படின்னா தான் நம்மளுக்கு என்னது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், ஓகேவா? அடுத்து பொருட்களை சிறிய அளவில் வாங்கி விற்போர் யாருனா வியாபாரி, ஓகேவா? ஸோ தெரு ஓரங்களில் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தெருக்குள்ளே வச்சு வரங்க. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வியாபாரின்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போ பொருட்களை சிறிய அளவில் வாங்கி விற்போர் யார்? வியாபாரி, ஓகேவா? அடுத்து பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அமர்த்தியா சென், ஓகேவா? ஸோ எப்போ பெற்றிருப்பார்? 1998 வாங்கியிருப்பார். யார்? அமர்த்தியா சென். இவர் எழுதிய நூல் பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், அதாவது நல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நல பொருளாதாரம், ஓகேவா? அந்த நூலை வந்து எழுதிட்டால் அவர் வந்து எனது நோபல் பரிசு பெற்றிருப்பார், ஓகேவா? எப்போ 1998 அதனால வச்சுக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆடம் சுமித் எழுதிய நூலின் பெயர் என்ன? நாடுகளின் செல்வம் மேலே சொன்னேன் இல்லையா, அதான் ஆடம் சுமித் எழுதிய நூலின் பேர் என்ன? நாடுகளின் செல்வம். அடுத்து உற்பத்தி என்பது என்ன? பயன்பாட்டை உருவாக்குதல். ஸோ ஒரு ஒரு பொருள் இருக்குன்னா அதை பயன்பாட்டை உருவாக்கினா அதோட உற்பத்தி அதிகரிக்கும், ஓகேவா? ஸோ அதனால் தான் எனது உற்பத்தி என்பது என்னென்னா எனது பயன்பாட்டை உருவாக்குதல், ஓகேவா? அடுத்து உற்பத்தி காரணங்கள் என்னன்னு கேட்பாங்க. நிலமும் உழைப்பும், ஓகேவா? ஸோ உற்பத்திக்கான முக்கியமான காரணம் என்னது? நிலமும் உழைப்பும், ஓகேவா? அடுத்து உற்பத்தியாளர்களின் நோக்கம் என்னென்னு கேட்பாங்க. ஸோ உற்பத்தியாளர் நோக்கம் என்னென்னா குறைந்த செலவில் அதிக லாபம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா அப்படின்னா குறைந்த முதலீடு போடுறோம்னா லாபம் அதிகமாக இருக்கும் சொல்லி அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இல்லை உற்பத்தியாளரின் நோக்கம் என்ன? குறைந்த செலவில் அதிக லாபம். அடுத்து பெறப்பட்ட காரணிகள் என்னென்னு கேட்பாங்க. மூலதனமும் தொழில் அமைப்பும், ஓகேவா? பெறப்பட்ட காரணிகள் என்னது? மூலதனமும் தொழில் அமைப்பும். அடுத்து விருப்பங்களோடும் கிடைப்பருமையுள்ள மாற்று வழிகளில் பயன்படத்தக்க சாதனங்களோடும் தொடர்புள்ள மனித நடவடிக்கைகளை பயிலுகின்ற அறிவியலே பொருளியல் என்று கூறியவர் யார்? லயனல் ராபின்ஸ், ஓகேவா? லயனல் ராபின்ஸ். இதுக்கு ஈஸியாக சொல்லணும்னா கிடைப்பரும கோட்பாட்டை கூறியவர் யாருன்னு கேட்பாங்க, ஓகேவா? கிடைப்பரும கோட்பாட்டை கூறியவர் யார்? லயனல் ராபின்சன், ஓகேவா? அடுத்து 23 நாட்டின் வருமானம் எதை பொறுத்து அமையும்? ஸோ பண்டங்கள் பணிகளின் உற்பத்தி, ஓகேவா? ஸோ ஒரு நாட்டில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் உற்பத்தி எனது இந்த நாட்டின் வருமானம் என்று அழைக்கப்படும். அடுத்து 24 பாருங்கள், பொருளாதாரத்தில் நிலம் என்பது என்னென்னு கேட்பாங்க. மனிதனால் உருவாக்கப்படாத பொருட்கள், ஓகேவா? ஸோ பொருளாதாரத்தில் நிலம் என்னது? அது இயற்கையாக வந்து தான் அது நிலம், ஓகேவா? அதனால தான் அது மனிதனால் உருவாக்கப்படாத பொருட்கள். அடுத்து நிலத்திற்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தீங்கன்னா காற்று, சூரிய ஒளி, பூமி, காடு, ஆறு, இதெல்லாம் என்னது ஒரு நிலத்திற்கு எடுத்துக்காட்டு, ஓகேவா? அடுத்து
நிலத்திற்கு அளிக்கப்படும் பெகுமதியின் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வாரம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு நிலம் இருக்கீங்கன்னா அதை குத்தகை விடுறீங்க, அது உங்களுக்கு என்ன கிடைக்கும், வாடகை கிடைக்கும் இல்லையா? ஸோ அதான் அது வாரம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. நிலத்திற்கு அளிக்கப்படும் பெகுமதியின் பேர் என்ன? வாரம் அல்லது வாடகை ஓகேவா. அடுத்து உழைப்பிற்கு அளிக்கப்படும் பெகுமதியின் பேர் என்ன? கூலி. ஸோ இப்போ நீங்கள் போய் ஒரு கம்பெனியில் ஏதோ போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போனாலுமே உங்களுக்கு கூலியும் கொடுப்பாங்க ஓகே. அதான் அது கூலி. உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்னது? கூலின்னு சொல்லுவாங்க. அடுத்து உண்மை காரணிகள் எவைன்னு பார்த்தீங்கன்னா நிலமும் உழைப்பு தான் உண்மையான காரணிகள் ஓகே. ஸோ நிலமும் உழைப்பு தான் என்னது? உண்மையான காரணிகள். அடுத்து நிலம் என்பது எதன் குடை? நான் சொன்னேன் இல்லையா, நிலம் வந்து இயற்கையாக தான் வந்தது தானே, அப்படி தான் இயற்கையின் குடை தான் என்னது நிலம். அடுத்து நிலம் எத்துக்கு எதுன்னு கேட்பாங்க. நிலம் நிரந்தரமானது, ஸோ அதை ஆக்குவாளிக்கவோ முடியாது ஓகேவா. அடுத்து உழைப்பு எத்துக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு அழியக்கூடியது அப்படி தானே. ஸோ ஒரு ஆள் இல்லைனா அவருடைய உழைப்பு அழிஞ்சிடும் அப்படி தானே. ஸோ அதான் என்னது உழைப்புங்கிறது இது அழியக்கூடியது. ஊதியத்தை பெற செய்யப்படும் வேலை அழைக்கப்படும் எவ்வாறு அழைக்கப்படும்? ஊதியத்தை பெற செய்யப்படும் வேலை எவ்வாறு அழைக்கப்படும்? உழைப்பு என்று அழைக்கப்படும் ஓகேவா. ஸோ நம்மளோட ஊதியத்தை பிறகான ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறோம், அது வந்து உழைப்புன்னு சொல்கிறோம். அடுத்து உழைப்பு பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும். என்னெல்லாம்? உடல் உழைப்பு, மன உழைப்பு. ஸோ உடல் உழைப்புனா நீங்கள் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். விவசாயம் பார்க்குறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு வயலில் போயிட்டு எல்லாமே வேலை செய்யணும், உடல் உழைப்பு. ஸோ இந்த ஐடி கம்பெனியில் பார்க்க போகல. ஸோ அது பார்த்திங்கன்னா மன உழைப்பு. ஸோ அந்த மூளை உடம்பு சாராமல் கஷ்டப்படாமல் மனசை இது மட்டுமே பயன்படுத்தி பண்ணக்கூடிய அந்த மன உழைப்பு. ஸோ உடல் உழைப்பு மன உழைப்பு ரெண்டு விதமாக இருக்குது ஓகேங்களா. உழைப்பு எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அடுத்து வேலை பகுப்பு முறை கூறியவர் யார் தான்? அந்த ஆடம் சுமித் பொருளாதாரத்தை அதான் சொன்னோம் இல்லையா, அவர் தான் என்னது வேலை பகுப்பு முறையும் கூறியிருப்பார் ஓகேவா. அடுத்து மூலதனம் என்பதை எதனை குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ செல்வத்தை குறிக்கும் ஓகேவா. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா மூலதனம் போடணும் அப்படின்னா ஸோ என்ன போடணும்? பணம்னா பணம் அல்லது செல்வம்னா செல்வம். ஏதோ நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா. அது பணம் அல்லது செல்வத்தை குறிக்கும். அடுத்து மூலதனத்திற்கு அளிக்கப்படும் பெகுமதியின் பேர்னு கேட்பாங்க. வட்டி. ஸோ நீங்கள் பேங்க்கில் கூட ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னா அதுக்கு வட்டி கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மூலதனத்துக்கு வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாக தான் அது பேர் என்னது வட்டி ஓகேவா. அடுத்து பருப்பொருட்கள் மூலதனங்கள் எவன்னு கேட்பாங்க. கட்டிடங்கள், இயந்திரங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா மூலதனங்கள் என்னது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் சாரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தேவையான இயந்திரங்கள் வாங்குவீங்க. ஸோ அதுக்கான பில்டிங்கெல்லாம் வாங்குவீங்க இல்லை. ஸோ அந்த வைக்கிறதுக்கான பில்டிங்கில் அது என்னது அதுக்கப்புறம் பருப்பொருட்கள் மூலதனங்கள் இடத்து அடைக்கக்கூடியவை எனது பருப்பொருட்கள் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அதுதான் பார்த்திங்கன்னா என்னது பருப்பொருள் மூலதனங்கள் ஓகேவா. அடுத்து பண மூலதனங்கள் எவையும் கேட்பாங்க. ஸோ பணம் பண பத்திரங்கள் ஓகேவா. ஸோ பணங்கள் பண பத்திரங்கள் என்னது பண மூலதனங்கள். அடுத்து தொழில் முனைவர் எவ்வாறு அழைக்கப்படுவார்? சமுதாயத்தில் மாற்றம் காணுவோம் முனைவர் அப்படின்னு அழைக்கப்படுவார். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறைய ப்ரீவியஸர் குறுப்பூரிலே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். என்ன கொஸ்டின்னா தொழில் முனைவர் எவ்வளோ அழைக்கப்படுவார்னா சமுதாயத்தில் மாற்றம் காண முனைவர்னு அழைக்கப்படுவார் ஓகேவா. சில ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க சமுதாய மாற்றம் காணும் முனைவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே போடலாம் ஓகேவா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா முதல் கிளாஸ், இதுக்கு எக்கனாமிக்ஸ்க்கான முதல் கிளாஸ், பொருளாதாரத்தில் அடிப்படை தகவல். ஸோ அடிப்படையிலிருந்து போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதில் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிடும் ஓகேவா. ஸோ அந்த PDF கொடுங்க, நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதுக்கான எல்லாத்துக்கான லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துருக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம், அடுத்தபடி சந்திக்கலாம்.